சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க, வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து கேள்வி பதிலுக்கான பதில நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ராஜி மாயங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, இந்த கலர்ஃபுல் பொங்கல் வச்சேன்ல, அது ஒரு கப் அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும்? குக்கர்ல வைக்கிறதுனா, நான் வந்து பானையில வச்சு காட்டினேன், குக்கர்ல வைக்கணும்னா எவ்வளவு நேரம் எவ்வளவு தண்ணி வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன், ஒரு கப்பு அரிசிக்குப்பா கால் கப்பு பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பை வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு கப் அரிசியை வந்து ஒரு மணி நேரம் கூட ஊற வைங்க, அதனால பரவாயில்ல. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த இதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றுங்கப்பா. ஒரு குக்கரில் வைக்கிறதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி அந்த ஊறின அரிசியும் போட்டு இந்த பாசிப்பருப்பையும் போட்டு நீங்கள் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் கூட விடுங்க நல்லா. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால நாலஞ்சு விசில் விட்டுருங்க. விட்ட பிறகு நீங்கள் அந்த பொங்கல் செஞ்சுக்கோங்கப்பா. முஜிபர் ரஹ்மான் கேட்டிருக்காங்க, 10 வயசு குழந்தைக்கு வெயிட் லாஸுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. வெயிட் லாஸுக்குப்பா நீங்கள் வந்து இந்த சிக்கன்ப்பா, இந்த சிக்கன்லாம் அந்த பிராய்லர் சிக்கன் இருக்குல்ல, அது சாப்பிடாதீங்க, சாப்பிட வைக்காதீங்க. காய்கறி கீரைகள் பழங்கள் இப்படி தாங்க. ரொம்ப இந்த எண்ணெய் கொழுப்பு கொழுப்புள்ள பொருட்கள் இந்த நெய் இதுகளெல்லாம் சேர்க்காதீங்க, கம்மி பண்ணிடுங்க. இப்படி இருந்தால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடும். பாப்பாவுக்கு அடிக்கடி இந்த கொள்ளு ரசம் கொள்ளு சூப்பு இந்த மாதிரி வச்சுக்கொடுங்க, உடம்பு இழைக்கும்ப்பா. இப்படி முருகானந்தம் கேட்டிருக்காங்கப்பா, காக்கா வலிப்புக்கு வைத்தியம் சொல்லுங்க. காக்கா வலிப்புக்கு வந்து நம்ம சொல்கிற வைத்தியத்தை காட்டிலும்ப்பா, இந்த இப்போ ஆஸ்பத்திரியில் ஒரு குறிப்பிட்ட நாள் மருந்து தருவாங்க. இது வந்து நரம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி இருந்தால் தான் காக்கா வலிப்பு வரும். நரம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, அது வந்து மண்டை பிரெயினை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால நீங்கள் ஆஸ்பத்திரியில் காட்டி அவங்க சொல்கிற அளவுக்கு அந்த நாளைக்கு பூரா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு நல்ல சத்தான உணவுகளை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா காக்கா வலிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவில் சரியாக போயிருப்பா. அவங்க சொல்கிற வரைக்கும் மாத்திரை கட்டாயம் சாப்பிடே ஆரம்பிப்பா. சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஊருன்னு? நான் மதுரைப்பா. கார்த்திகா அமுலு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வீட்டில் எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. வீட்டில் வந்து பால் நிறையா இருக்கணும், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் பாலில் உரம் ஊற்றி வச்சு, அது பெரிய குடும்பமாக இருந்தால் தான் அவ்வளோ உரையை ஊற்றி வச்சு அவ்வளோ தயிர் அதை கடையும் போது நிறையா மோர் வரும். அப்போ வந்து அவ்வளோ மோரை இப்போ இந்த காலத்தில் கூட்டு குடும்பமெல்லாம் கிடையாது, அதனால நம்ம வந்து கடையில் தான்ப்பா வெண்ணெய் வாங்கிக்கிறோம். அப்படிலாம் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வச்சு மொத்தமாக சேர்த்து வச்சு 10 நாளைக்கு ஒருக்க இவ்வளோ வெண்ணெயை வச்சு கடைஞ்சி மோராக்குவாங்க, நெய் அந்த வெண்ணெயில் நெய் தயாரிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலையெல்லாம் காய்ச்சி இதெல்லாம் சொல்ல முடியாது, அதனால கடையிலே வெண்ணெய் விற்கிது. அந்த வெண்ணெயை வாங்கிட்டு வந்து ஒரு கடாயில் போட்டு காய்ச்சணும். கடையில் போட்டாலே அது அப்படியே கொதிக்கும், அப்படியே நுறையா வரும். அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு நெய் காய்ச்சி காட்டுறேன், நுறையா வரும். லாஸ்ட்டில் அந்த கொதித்தன்மையெல்லாம் அடங்கினோன்னு அந்த சடங்கெல்லாம் அடங்கினோன்னே ரெண்டு சீரகத்தை போட்டு ஒரு உப்புக்கல்லை போட்டு ரெண்டு முருங்கைக்கறியை உருவி போட்டு சடங்கு வெடிக்கவும் இறக்கி வச்சிடணும்ப்பா, வாசமாக நல்லா இருக்கும். அது ஆரமும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும்ப்பா. நான் ஒரு நாளைக்கு நெய் இருக்கிறத செஞ்சு காட்டுறப்பா. கார்த்திக் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அடிக்கடி மூச்சு பிடிக்குது வலி சொல்லுங்கன்னு. மூச்சு பிடிப்புக்கு காரணம் வாய்வு தான்ப்பா. நம்ம வாயு பொருள்களெல்லாம் நம்ம ரொம்ப உருளைக்கிழங்கு இந்த கிழங்கு வகைகள்லாம் வாயு ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த நம்மளுக்கு உடம்புக்குள்ள நிறையா வாயு சேராமல் இருக்கணும்னா நீங்கள் எதையுமே நல்ல வாயிலே மென்று அப்படியே தனியாக முழுகுனீங்கன்னா வாயிலே உங்களுக்கு முக்கால்வாசி சீரணமாயிடும். அப்படி நீங்கள் ரசித்து ருசித்து மெல்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமே வராதுப்பா. நீங்கள் சரியாக அரை உரையாக மென்று முழுங்குறது தான் அங்கே வயிற்றில் போய் ஜீரணிக்க மாட்டாப்புனா கேஸ் ஃபார்ம் ஆகுது. கேஸ் ஃபார்ம் ஆகிதான் அது வெளியேற முடியாமல் வயிற்றுக்குள்ள கேஸ் ரத்தத்தில் எல்லாம் கலந்து போடும், அது வெளியேற முடியாமல் ஒரு இடத்துல போய் அப்படியே பிடிச்சிக்கிறதுப்பா. இதுக்கு தான் வாய் பிடிப்புக்கு இதுதான் காரணம். நீங்கள் இனிமேல் சாப்பாட்டில் வந்து சுகாதாரமாக இருந்துக்கங்க. இந்த இஞ்சி வாரத்தில் ஒரு நாள் இஞ்சி ஒரு 50 இஞ்சியை வாங்கி தட்டி அந்த சாறை எடுத்து அந்த சாறை வந்து கொஞ்ச நேரம் வச்சு மேலாக வடித்தோம்னா அடியில் சுண்ணாம்பாக இருக்கும், அதை கீழே போட்டு அந்த சார் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தேனை ஊற்றி கலக்கி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. பூண்டு பால் நைட்டு ஒரு 10 பல் பூண்டு பால் எடுத்து பாலில் வேக வச்சு நீங்கள் பூண்டு பால் குடிங்க. அந்த கேஸ் டம்பு சரியாக போயிடும். அந்த கேஸ் இருந்தால் தான் வாய் பிடிப்பு வரும். அசிரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, தேங்காய் பால் நீங்கள் சொன்ன மாதிரி காய்ச்சினேன், ஆனால் என் பொண்ணு குடிக்க மாட்டேங்கிறா,
லேட் பண்ணிட்டே இருக்கா அது எவ்வளவு நேரம் வச்சிருக்கலாம்னு கேக்குறாங்க தேங்காய் பால் வந்து ஒரு 1 ஹவர் கூட வச்சிருக்கலாம் பா அதுக்கு மேல நீங்க வச்சிருக்காதீங்க நீங்க கூட குழந்தைய குடிக்கலன்னா பெரியவங்க குடிச்சிருங்க தோசையில சுட்டு தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் பாப்ப மாதிரி அப்படி கூட செஞ்சு சுட்டு தேங்காய் பால் ஊத்தி கோளாரா ஏச்சு ஊட்டி விட்டுருங்க நல்லது உடம்புக்கு ரங்கநாதன் கேட்டிருக்காங்க நான் பூண்டு குழம்புல கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்திருக்கேன் அதை பார்த்துட்டு கேக்குறாங்க விளக்கெண்ணெய் ஊத்துனா லூஸ் மோஷன் போகாதான்னு கேட்டிருக்காங்க விளக்கெண்ணெய் ஊத்துனா நம்ம கொஞ்சம் தப்பா ஊத்துறோம் அவ்வளவு குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் ஊத்துவோம் லூஸ் மோஷன்லாம் ஆகாது உடம்புக்கு நல்லது அந்த காட்டமா நம்ம மிளகா அழகாலாம் நிறைய சேர்த்து சுண்ணு சுருக்குள் வைக்கிறோமா கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்தும் போது அந்த காட்டை மட்டும் போடும் வயிற்றுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் விளக்கெண்ணெய் ஊத்துறது ரெண்டாவது விளக்கெண்ணெய் மீன் குழம்புல ஊத்தலாம் அந்த கத்திரிக்காய் வதக்கி வைக்கும் போது அதுக்கு ஊத்தலாம் பருப்பு சாம்பாருக்கு பருப்பு வைக்கும் போது அதுல இவ்வளவு ஊத்தலாம் ரொம்ப நல்லதுப்பா நல்லா ஒரு டேஸ்ட் கூட கொடுக்கும்பா கேட்டிருக்காங்கப்பா லோ பிபிக்கு சொல்லுங்கன்னு லோ பிபிக்கு வந்துப்பா நீங்க வந்து நல்லா சத்தானது சாப்பிடணும் உடம்புல சத்துல அடிச்சா அந்த லோ பிபி வரும் நைட்ல தூக்கம் கட்டா லோ பிபி வரும் நீங்க வந்து கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருந்தாலும் உங்க ரத்தத்துல உப்பு குறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு லோ பிபி வரும் நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இந்த கொஞ்சம் ஊறுகாய் இந்த கருவாடு வத்தலு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க வராது சிவாங்கிறவங்க கேட்டிருக்காங்க இந்த சக நோய்க்கான பொடி இருக்குல்லப்பா அந்த சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமான் கட்டாயம் சாப்பிடலாம்ப்பா அதுல கரஞ்சீரகம் எல்லாம் இருக்கிறதுனால வெந்தயமெல்லாம் இருக்கிறதுனால நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும்ப்பா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க 4 மாசம் குழந்தை வந்து பால் குடிக்கும் போது பொறையறிச்சா மூக்கில் போய் அடைச்சிக்கிட்டு கஷ்டப்படுறாமா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க ரொம்ப தப்புப்பா அப்படி நிறையா குழந்தைங்க ரொம்ப இதாக இருக்காங்கப்பா நீங்கள் பால் கொடுக்கும்போது நீங்கள் எதையுமே யோசிக்க கூடாது எதையுமே தாய்மார்கள் நம்ம குழந்தை பால் குடிக்குதுங்கிறத அதை மட்டும் நினைச்சு குழந்தைங்க நல்ல முறையாக பால் தரணுன்ட்டு யார் கூட பேசாம செய்யாம நம்ம வேற எதுவும் சிந்திக்காம குழந்தை எடுத்து நல்லபடியாக வச்சு நல்லா அந்த ரெண்டு இதை பிடிச்சி அந்த ரெண்டு விரல்ல பிடிக்கணும் பிடிச்சி நிதானமா கொடுக்கணும் இப்ப குழந்தைகளுக்கு நல்ல ஏந்தலா வச்சுக்கணும் கை ஏந்தலா வச்சு தலை ஏந்தலா இருக்கணும் இப்படி வச்சு கொடுத்தாதப்பா அது உங்களுக்கு புறப்போகாது இப்ப நீங்க கேள்வி கேட்டு 2 நாள் ஆகுது இப்ப நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை இனிமேலாவது நீங்க இந்த மாதிரி பால் கொடுங்க குழந்தைகளுக்கு இது பண்ணாதீங்க கொஞ்சம் துணியில வேணா அந்த நேரத்துல புறகர போயிடுச்சுன்னா அதுங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது துணியை சேலை நுனி இல்லாடி பஞ்சத்திரி அதுல வச்சு மூக்கம் லேசா விட்டுச்சுன்னா விட்டா கொஞ்சம் தும்புங்க தும்பும் போது அந்த அந்த பால் சிக்கிருந்தாலும் வெளியே வர்றது வாய்ப்பு இருக்குப்பா இன்ஃபரேஷன் கேட்டிருக்காங்கப்பா குடல் புண்ணு இருந்தா இஞ்சி சாதம் தேனும் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க சாப்பிடக்கூடாதா இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இஞ்சி சாதம் தேனும் சாப்பிட்ட உடனே வேற ஏதாவது இட்லியோ தோசையோ சாப்பிட்டுக்கங்கப்பா உடனராமன்கிறவரு கேட்டிருக்காருப்பா லோ பிபிக்கு வந்து பிபி கொடுத்த பிபி கொடுக்குற மாதிரியே குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க குடிக்கக்கூடாதுப்பா அவங்களுக்கு லோ பிபிக்கு வேற ஹை பிபிக்கு வேறாருங்கிறவர் கேட்டிருக்காங்கப்பா கிட்டியில உப்பு இருக்கு என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க அப்ப நீங்க உப்பு குறைச்சு சாப்பிடணும்ப்பா சும்மா கால் பங்கு உப்பு மற்றவங்க ஒரு பங்கு சாப்பிட்டாங்கன்னா இங்க கால் பங்கு சாப்பிடணும் சுரக்காய நல்லா சேர்த்துக்கணும் சுரக்காய் வந்து இந்த கிட்னில உப்பெல்லாம் எடுத்துரும் சுரக்காய் தான் சுரக்காய் வாழைத்தண்டு ஜூஸ் சுரக்காய் ஜூஸ் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு குறையும்ப்பா மருங்கிறவரு கேட்டிருக்காருப்பா அந்த பிபிக்கு குடிக்கிற ட்ரிக்க வந்து இந்த பாப்பா குழந்தைய எதிர்பார்க்கிறவங்க சாப்பிடலாமா குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அவங்க சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க சாப்பிடலாம்ப்பா சிராஜி தன் சையது சிராஜி தன்ங்கிறவர் கேட்டிருக்காரு எலுமிச்சந்தோம் கஷாயம் குடிச்சே எனக்கு சளி பிடிச்சிருச்சு போக மாட்டேங்குதுன்னு கேட்டிருக்காரு அதுக்கும் சளிக்கும் சம்பந்தமே இல்லப்பா அது நம்ம சூடாதான் வருதுன்னு தான் குடிப்போம் சளியே பிடிக்காது அப்படி சளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சீசனுக்காக வேண்டி உங்க உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியேறதுக்காக வேண்டி சளி பிடிச்சிருக்கலாம் இதுதான் இதனாலதான் சளி பிடிச்சிருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க தாராளமாங்கிறவங்க கேட்டிருக்காங்க கருஞ்சீரகம் சாப்பிட்டா கர்ப்பப்பை பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க கருஞ்சீரகம் சாப்பிட்டா கர்ப்பப்பை பாதிக்காதுப்பா இந்த ஆரம்பத்த ஸ்டேஜ்ல இந்த கர்ப்பமா இருக்காங்கல்ல இல்லாட்டி கர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்க விடாம கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும் அதனாலதான் குழந்தைய எதிர்பார்க்கிறவங்க அந்த இத சகல நோய்க்குடியே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன் ராயல் செகான்ஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருப்பா 2-3 மாசம் மாதவிடாய் தள்ளி போகுது
இதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. மாதவிடாய் தள்ளி போனா உங்களுக்கு இந்த எள்ளு இருக்குல்லப்பா, கருப்பு எல்லாம் மறுத்து கருப்பட்டி அதுக்கு தகுந்த அப்புறம் இனிப்புக்கு வச்சு கருப்பட்டினா பனங்கருப்பட்டி பனை வெள்ளம்னு சொல்லுவோம்ல, அதை நுணுக்கி வச்சு டப்பாவில் போட்டுக்கிட்டு அப்பப்போ அப்பப்போ எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இரும்பு சத்து நல்லா கூடும். உங்களுக்கு மாசம் மாசம் மென்சஸ் வர்றதுக்கு இதாகும். பப்பாளி பழம் டெய்லி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கங்க. அன்னாச்சி பழம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உங்க உடம்புல இந்த சத்தெல்லாம் சேர்ந்தா கரெக்டா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். பிரியா முனிரத்னம் கேட்டிருக்காங்கப்பா, 1.5 வயசு பையன் முதல்ல தாத்தா அத்தன்லாம் பேசினானா, இப்ப பேசுறதே இல்லையாப்பா, என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டில் கூட அவங்க தேனெல்லாம் தடவியெல்லாம் பார்க்குறாங்களா, அப்பவும் அவன் பேச மாட்டானா, என்ன தெரியலப்பா, குழந்தைங்க பேசாமல் இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் பையனுக்கு காது சரியாக கேட்குதான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கங்கப்பா, ஏதாவது டப்புன்னு கீழே போட்டு பாருங்க, பின்னாடி அவன் பேரை சொல்லி கூப்பிடுங்க. அதை திரும்பி பார்த்தானா அப்புறம் அது நம்ம பேச்சு பேச்சு கொடுத்து குழந்தைகிட்ட விளையாட விட்டு இப்படிலாம் செஞ்சு திருப்பி பேசியிருங்க. குழந்தைய நீங்கள் காது சரியாக கேட்குதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். காது சரியாக கேட்கலன்னா பிள்ளைய பேச மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.